இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வந்தேரிகள் என குறிப்பிட்ட ஷக்கீர் மீது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்களில் இஸ்லாம் அல்லாதவர்கள் கஃபீர் எனவும் அவர்கள் வந்தேரிகள் எனவும் குறிப்பிட்டு மற்ற இன மக்களை மிக இழிவாக பேசிய இஸ்லாம் மத போதகர் ஷக்கீர் நசுஹா மீது பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சபா சரவா உட்பட தீபகற்ப மலேசியாவைச் சேர்ந்த 62 அரசு சார்பற்ற இயக்கங்கள் ஒன்றிணைந்து மலேசிய போலீஸ் படை தலைவர் அசரேல் சானி அப்துல்லா சானியின் உதவியாளரிடம் மெமோரேண்டம் வழங்கியுள்ளனர். தற்போதைய நடப்பு பிரதமர் இஸ்மாயில் சப்ரி உருவாக்கியிருக்கும் மலேசிய குடும்பம் என்ற கொள்கையின் கீழ் ஒற்றுமை வளர வேண்டும் என்ற நோக்கம் உண்மையெனில் பிரதமர் உடனே ஷக்கீர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குளோபல் மனித உரிமை கூட்டரசு தலைவர் சசிகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். இஸ்லாம் அல்லாதவர்கள் மீது வன்மத்தை செலுத்தும் வகையாக அமைந்திருக்கும் அந்த காணொளி தொடர்பாக 3000 மேற்பட்ட புகார்கள் நாடு முழுவதிலும் அளிக்கப்பட்டும் 70 கடந்துவிட்ட நிலையில் ஷக்கீர் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை ஏன் எடுக்கவில்லை என தமக்கு தெரியவில்லை என்று சசிகுமார் தெரிவித்தார். தமிழ் சீன பள்ளிகளின் தோற்றம் மற்றும் அவற்றின் நிலைப்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தில் தீபகற்ப மலேசிய மலாய் மாணவர்கள் இயக்கம், இஸ்லாமிய கல்வி மேம்பாட்டு மன்றம் மற்றும் கபேனா எழுத்தாளர் சங்கம் தொடுத்துள்ள வழக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நீதிமன்றத்தில் முழுமையான வாதத்திற்கு வருகின்றது என வழக்கு தொடுத்துள்ள இயக்கங்களின் சார்பில் வாதாடவுள்ள வழக்கறிஞர் ஷஹருடீன் அலி தெரிவித்துள்ளார். கல்விக்கூடங்களில் மலாய் மொழி மட்டுமே கல்வி மொழியாக செயல்பட வேண்டும் என கல்வி சட்டம் 1996 எழுதப்பட்டுள்ள நிலையில் அது மலேசிய கூட்டரசு சட்டத்தில் எழுதப்பட்டுள்ள சட்டத்திற்கு முரணாக இருப்பதால் தமிழ் சீன பள்ளிகளில் மலாய் மொழியே கல்வி கற்றலின் பிரதான மொழியாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் மற்றும் கபுங்கான் பார்ட்டி சரவா இரு கூட்டணிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் முஹிடின் யாசின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரவா மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முஹிடின் பேசுகையில், மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து இருப்பது போன்று 15வது பொது தேர்தலின் போதும் கூட்டணியாக செயல்படுவோம் என்றும் இதுகுறித்து முக்கிய தலைவர்களுடன் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தி தீர்மானம் எடுத்துவிட்டதாக முஹிடின் தெரிவித்தார். நக்ரி சம்பிலான் மாநிலத்தில் அமைந்துள்ள நீலாய் பாலிடெக்னிக் கல்விக்கூடத்தைச் சேர்ந்த 41 மாணவர்களுக்கு கோவிட் 19 கிருமி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 41 மாணவர்களுக்கு கோவிட் 19 தொற்று ஏற்பட்டு அங்கு புதிய திரள் உருவாகி இருப்பதாக நக்ரி சம்பிலான் மாநிலத்தின் சுகாதார பிரிவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் தெரிவித்துள்ளார். இதுவரை நீலாய் பாலிடெக்னிக் கல்விக்கூடத்தைச் சேர்ந்த 440 மாணவர்கள் மீது கோவிட் 19 கிருமி பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். கிருமி தொற்றுக்கு ஆளான 10 மாணவர்கள் தற்போது தம்பின் தனிமைப்படுத்திக் கொள்ளும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 5G-யின் இணைப்புக்கான உபகரணங்கள் மற்றும் அதனை செயல்படுத்தும் திட்டங்களுக்காக 1250 கோடியை செலவிட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மலேசியாவில் இணைய இணைப்புகள் தொலைத்தொடர்புகளை செயல்படுத்துவதில் பலவீனமாக உள்ளதால் டெலிகாம் மலேசியா நிறுவனத்திடமிருந்து 10 கூடுதல் உபகரணங்களை பெறுவதற்காக மேலும் 150 கோடி ரிங்கிட் தேவைப்படும் என்று 2வது நிதி அமைச்சர் யமானி ஹாஃபிஸ் மூசா தெரிவித்தார். லாங் டைகர் என்று அழைக்கப்பட்டு வரும் மியான்மர் நாட்டைச் சார்ந்த 33 அப்துல் ஹமீத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் லாக்அப்பிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கையில் விலங்கிட்ட நிலையில் லாக்அப்பிலிருந்து அந்த ஆடவர் தப்பிச் சென்றுள்ளதாக தங்கா வட்டார போலீஸ் தலைவர் சூப்ரிண்டென்டென்ட் முகமது ஃபாசில் மிஹாட் தெரிவித்தார். தப்பித்துச் சென்ற ஆடவரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதால் போலீசார் பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளனர். லாக்அப்பிலிருந்து தப்பிச் சென்ற ஆடவர் கையில் விலங்கிட்ட நிலையில் டி ஷர்ட்டையும் பழுப்பு நிற கால் சட்டையும் அணிந்திருந்ததாக போலீசார் அடையாளம் கூறியுள்ளனர். சந்தேகப்படும்படியான நபரை பொதுமக்கள் சந்தித்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கடந்த டிசம்பர் 8 அன்று கணவன் மனைவி இருவரையும் கடத்தி அடைத்து வைத்து அவர்களை துன்புறுத்தி வந்த 6 நபர்கள் இன்று மலாக்கா அயர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர்.
இருப்பினும் 25 வயது முதல் 50 வயதிற்கு உட்பட்ட அந்த 6 நபர்களும் மேஜிஸ்ட்ரேட் முகமது நஸ்ரின் முன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டனர். கடந்த டிசம்பர் 8 நாள் அன்று கணவன் மனைவி இருவரையும் கடத்திச் சென்று அவர்களை 3 மணியிலிருந்து 11 மணி வரை துன்புறுத்தி உள்ள குற்றச்சாட்டு நிரூபணமானால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெரம்படியும் வழங்கப்படலாம் என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் முகமது ஈசான் தெரிவித்தார். தனியார் கிளினிக் ஒன்று COVID-19 கிருமி தொற்றுக்கு ஆளாகிய நோயாளிகளின் மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பாசிட்டிவ் என்ற நிலையிலிருந்து அதனை நெகட்டிவ் என மாற்றி மருத்துவ அறிக்கையை வெளியிட உதவிய குற்றம் தொடர்பாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்து அப்துல் மாஜித் விவரித்துள்ளார். இதுவரை தமக்கு ஒரு தனியார் கிளினிக் மீது மட்டுமே புகார் கிடைத்துள்ளதாகவும் இந்த புகார் மீது போலீஸ் துறை தீவிர விசாரணை நடத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தங்கள் காவல் நிலையத்திற்கு கிடைத்துள்ள இந்த புகாரின் அடிப்படையில் மலாக்கா போலீசார் பிரத்யேக தொழில்நுட்ப குழு ஒன்றை அமைத்து இணைய இணைப்பில் எவ்வாறு அந்த தனியார் கிளினிக்கை சார்ந்தவர்கள் மாற்றங்கள் செய்துள்ளனர் என ஆராய்ந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த புகார் தொடர்பாக போலீசார் எந்த ஒரு நபரையும் அழைத்து விசாரணை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.